ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2021 ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் 20 உலகக்கோப்பைக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப் போகின்ற 5 முக்கியமான ஜாம்பவான்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஜாம்பவானான கிறிஸ் கெய்ல் அவர்கள் இருக்காங்க. இவங்க கடந்த 2019 இங்கிலாந்தில் நடந்த 1 போட்டியின் உலகக்கோப்பையிலேயே தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இவங்க ஓய்வு பெற்று விட்டதாகவே பல செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளிவந்தது. ஆனால் இவங்க சைடில் இருந்து வந்த உண்மையான செய்தி என்ன அப்படின்னா, நான் வந்து இதுவரைக்கும் சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வை அறிவிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. எனக்கு தொடர்ந்து விளையாடுவதற்கு விருப்பம் இருக்கிறது. 2021 ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பையில் விளையாடுவதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற போல தற்போது வரைக்கும் இவங்களுடைய இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ஒரு அதிரடியான துவக்க வீரர் கிடைக்கவே இல்லை. இவங்க T20 போட்டிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வீரர் போல மிகவும் அதிரடியாக ஒரு விளையாடக்கூடிய வீரர். இதுவரைக்கும் 58 சர்வதேச T20 போட்டியில் ஆடியுள்ள இவங்க 1627 ரன்களை குவிச்சிருக்காங்க. தற்போது இவங்களுக்கு வயது 40 ஆகிவிட்டது. அடுத்த வருடம் 41 ஆகிவிடும். உலக அளவில் ஒட்டுமொத்தமாக T20 போட்டிகளில் அனைத்து விதமான போட்டிகளும் சேர்த்து அதிக ரன்கள் குவித்த வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ் கெய்ல் தான் முதலிடத்தில் இருக்காங்க. இதனால் இப்படிப்பட்ட ஒரு வீரரை அடுத்த வருடம் 2021 ஆஸ்திரேலியா நடக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணி அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வயது முதிர்வு காரணத்தினால இவங்க அந்த தொடரோடு ஓய்வு முடி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா அணியின் மூத்த வீரரான இம்ரான் தாகிர். தன்னுடைய 30 வயதில் தான் இவங்க தென்னாப்பிரிக்கா அணிக்காக விளையாட ஆரம்பித்தாங்க. கடந்த 7 வருடங்களாக இவங்க சுழப்பந்து வீச்சாளராக அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய தூண் போல விளையாடி கொண்டிருக்காங்க. 107 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிருக்க இவங்க 123 விக்கெட்டுகளையும் T20 போட்டிகளில் 58 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. இவங்களுக்கு வயது அதிகமாகி விட்டதன் காரணத்தினால கண்டிப்பாக அடுத்த வருடம் நடக்க இருக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு அறிவிக்க போகிறாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவின் மற்றொரு ஜாம்பவானான டேல் ஸ்டெயின். கடந்த 6 வருடங்களாக இவங்க காயம் காரணத்தினால தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்த முடியாமல் திணறிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உலக அளவில் சர்வதேச அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அதிபயங்கர வேக பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக டேல் ஸ்டெயின் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இவங்க டெஸ்ட் போட்டிகளுக்கான பவுலர்களுடைய தரவரிசை தொடர்ந்து 6 வருடங்களாக முதலிடத்தில் நீடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவங்களுக்கு வயது 37. 47 T20 போட்டிகள் விளையாடி இருக்க இவங்க 64 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. அடுத்த வருடம் இவங்களுக்கு வயது 38 ஆகிவிடும். கண்டிப்பாக 2021 உலகக்கோப்பைக்கு பிறகு இவங்க ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறாங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா. வேகப்பந்து வீச்சில் தனக்கு என ஒரு தனி அதிகாரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க லசித் மலிங்கா. இவங்களுடைய யார்க்கர் பந்து வீச்சுக்கு திணறாத பேட்ஸ்மேன்களே கிடையாது. தற்போது இவங்களுக்கு வயது 39 ஆகிவிட்டது. இவங்க T20 போட்டியோட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பல முறை T20 போட்டியில் தன்னுடைய அபாரமான பந்து வீச்சின் மூலமாக இலங்கை அணிக்கு மற்றும் IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் வெற்றியை தேடி கொடுத்து இதுவரைக்கும் இவங்க T20 போட்டியில் மட்டுமே 107 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. அடுத்த வருடம் இவங்க 20 போட்டி உலகக்கோப்பைக்கு பிறகு தன்னுடைய ஓய்வு முடிவையும் அறிவிக்க போகிறாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி. 2019 1 போட்டி உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு விதமான சர்வதேச போட்டியிலும் இவங்க விளையாடவே இல்லை. இந்த வருடம் நடக்க இருக்கும் IPL போட்டிகளில் இவங்க சரியாக விளையாண்டா கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பு உண்டு அப்படின்னு BCCI அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தோனி அவர்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இவங்களுக்கு தற்போது வயது 39. வயது இவங்களுக்கு அதிகமாக்கி கொண்டே போனாலும் இவங்களுடைய உடல் வலிமை அப்படின்பது அணியில் இருக்கக்கூடிய சக இளம் வீரர்களுக்கு நிகராகவே இருக்கு. இவங்களுடைய உடற்தகுதியின் மிஞ்சும் அளவுக்கு எந்த ஒரு வீரரும் தற்போது வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் அளவில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க IPL போட்டியில் நல்ல ஃபார்ம்ல இருந்து மீண்டும் இந்திய அணிக்காக விளையாட வந்தாலும் இவங்க ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் அடுத்த ஓடம் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு பிறகு கண்டிப்பாக தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.